வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் வாசுவின் வேதமலர்ச்சி சேனலுக்கு வரவேற்கிறேன். சாப்பிட்டு பார்க்கமா, அது ஃபீவராக இருக்கீங்க. ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் தராங்க, வாயில் போறீங்க, டேஸ்ட் இருக்குமா? யாராவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க, மண்டையில் ஏறுமா? அவன் தகவலில் உட்காந்துதான் தூரத்தில் உட்காந்து சும்மா வந்து. அப்போ எது டிசைன் இது பண்ணுறாங்க? அப்போ அந்த உடலும் உயிரும் ஒத்து இயங்கும் போது மட்டும்தான் வெளிப்படக்கூடிய தன்மை தான் மனம். மனம்னா உடல் உயிர் பிரிஞ்சு நான் தனியாக பிரிஞ்சிடும், ஆனால் ஆத்மா மட்டும் எந்நேரம் கூட வேறு. இந்த சிசிடிவி கேமரா மாதிரி எது நடந்தாலும் கம்ப ரெக்கார்டு பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ தடுக்க மேலே தடுக்காது. இப்போ ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னா சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் ஆகும். இப்போ தடுக்க மேலே தடுக்காது. மனுஷனால் மட்டும்தான் தடுக்க, மனதில் அறிவியலால் மட்டும்தான் தடுக்க முடியும். ஆன்மான்றது இங்கேயே சுற்றிட்டு தான் இருக்குமா. உயிர் வந்து கிடையாது, வேறு வேறு உயிர் வேறு, ஆன்மா வேறு. உயிர் வந்து இந்த உடல் இயக்கத்துக்கு தான் உயிர். மனம் வந்து இந்த உடலும் உயிரும் இயங்குது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மனம். இருந்துட்ட உயிரை விட்டான்னா வந்து உடம்பு விட்டுட்டாங்க, உடம்பு வந்து உயிரை விட்டு வெளியே வந்துட்டான், அவள் தான் விஷயம். சப்ஜெக்ட் டு வாட்ஸ் அதுவள் தான் அதில். அப்போது அந்த அந்த ட்ராவலிங் டைம் அவனோட லைஃப் எங்கே டிசைட் பண்ணுறான்னா, பெண்கள் கூட பேசுகிறதுலேயும் பழகிறதுலேயும் இருக்கிறதுல அந்த டிசைனிங் அவனோட லைஃப்பே. அதெல்லாம் அவனோட பதிவு இருக்குது பாருங்க, கர்மா இருக்குது பாருங்க. கர்மாக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் அவனோட நடவடிக்கை இருக்கும். அதுதான் அது ஞானிகள் சொன்னாங்க, ஆகாமிய கர்மம், பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம், இது மூணுத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னாங்க. ஆகாமிய கர்மத்தை குறைச்சிக்கணும்னா பிராரப்த குறைய ஆரம்பிச்சிடும். ஆகாமிய கர்மம் என்னது? நீங்கள் ஆசைப்பட்டு செய்யக்கூடிய எல்லா செயலும் ஆகாமிய கர்மம். அதிகமாக அதிகமாக இது மாதிரி ஆசைப்படுறான் மனுஷன். ஆண் பெண் ரெண்டு பேர் போத்தா அறிவன், இதில் பொன் பொருள் பெண்ணு. இதில் பெண்ணுனா பெண்ணு மட்டும் கிடையாது, ஆணுக்கும் பெண்ணு இருக்குது, பெண்ணுக்கும் ஆண் இருக்குது. பொண்ணு ஆம்பளைங்க விரும்புவா, பொம்பளைங்க விரும்புவாங்க. மண் ஆம்பளைங்க விரும்புவாங்க, பொம்பளைங்க விரும்புவாங்க. இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெண்ணுன்னா பெண்ணை மட்டும் ஆம்பளை மட்டும் தான் பெண்ணை விரும்புகிறான் அப்படின்னு கொண்டு போயிடுறாங்க சப்ஜெக்ட். அதனால அந்த இதில் ஒரு ஒரு மைனஸ் வர்றது. ஆனால் ரெண்டு போத்தா அறிவன் இந்த விஷயத்தில் என்ன ஒன்று, ஆணுக்கு வந்து உணர்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா 90% இருக்கும், பெண்களுக்கு உணர்ச்சிகள் 10% தான் தெரியும் வெளியே வெளிப்படுத்துது. ஆனால் ஒரு சில பெண்களுக்கு இது ஆப்போசிட் இருக்கும், அது வேறு விஷயம். அது வந்து இயற்கையாக சில விஷயங்கள் இருக்குது அது மாதிரி. அப்போது அந்த வேல்யூ எங்கே தெரியுது? பரம அணுக்கள் பல கோடி உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இயங்குகிற அணுக்கள் உன்னோட அந்த ஆத்மாவானது உன்னுக்குள்ளே இருந்து இந்த செயலை செய்திருக்கான். இந்த தலைமுறை நீ செய்திருக்க, அந்த தலைமுறைக்கான செயலை இந்த தலைமுறையில் அனுபவிக்கணும். புத்தர் சொல்கிறார், இப்போ உனக்கு நன்மை ஏற்பட்டுருக்குன்னா இது முன்ன நீ பண்ண நன்மை தான் இப்போ உன் நன்மையாக அவனுக்கு வந்திருக்கு. இப்போ உனக்கு கெடுதல் வந்திருக்குன்னா இது முன்ன உன்னொருத்தருக்கு பண்ண கெடுதல் தான் உனக்கு கெடுதலாக வந்திருக்கு. இன்னும் சொல்ல உடனே என் ஜென்மத்தில் நான் தெரிஞ்சு யாருக்கும் கெடுதலே பண்ணல அப்படிம்பா, பண்ணுறதுலாம் தப்பாக தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒன்று சின்ன விஷயமாக எடுத்துட்டோம் அப்படின்னா, இயற்கைக்கு புறம்பான என்ன செயல் செய்கிறியோ அது வந்து உனக்கு கெடுதல். நீ வந்து தவறு பண்ணுறேன்னு அர்த்தம். என்ன செயற்கைக்கு புறம்பான செயலியா? ரொம்ப நேரம் பேசுகிறது கூட இயற்கைக்கு புறம்பான செயல். தொண்டை வலிக்குமா வலிக்காதா? எரியல் எரிக்குதா இல்லையா? இப்போ இந்த உடம்புக்கு தொந்தரவு கொடுக்குறியா இல்லையா? அப்போ இயற்கைக்கு புறம்பான செயல் செய்கிறேன்னு அர்த்தம். இந்த ஒரு விஷயம், அப்போ இந்த ஒரு விஷயம் சின்ன விஷயம் எப்படின்னா, இப்போ எவ்வளோ விஷயம் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா? அதுதான் ஞானிகள் சொல்கிறாங்க, ஆகாமிய கர்மம் குறைக்கணும், ஆசைப்படுற விஷயத்தை குறைச்சிக்கோ. புத்தர் சொன்னார், அனைத்துக்கும் காரணம் ஆசைப்படுறது தான், ஆனால் ஆசையை ஒழிச்சிருந்தது. ஆனால் எப்படி ஒழிக்கணும் சொல்ல தெரியல. ஆனால் மகிழ்ச்சியாக சொல்லியிருக்காரு, ஆசையை அறிந்து கொள்ளணும். எப்படி அறிந்து கொள்ளணும்? தேவையா தேவையால் பழக்கத்தால் எதனால் நம்ம இது பண்ணுறோம்? ஒரு ஆசைப்படும் போதே ஆராய்ஞ்சி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு தேவை தேவையில்லை அப்படின்னு. அப்போ அந்த ஆசையை நீ குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அதுக்கு வந்து உனக்கு நல்ல ஒரு உதவி பண்ணுறது தியானம்தான். ஏன் தியானம் அப்படின்னா, மனம் அமைதி நிலைக்கு வரும்போது தான் நீ படுற ஆசை உனக்கு தேவையா இல்லைன்னு உன்னால் சிந்திக்க முடியும். மனம் அமைதி இல்லாத போது சிந்திக்க முடியாது. நீங்கள் தவம் பண்ண பார்த்து உங்களுக்கே தெரியும் சாதாரணமாகவே. முதல்ல ஆசைப்படுறதுக்கு இப்போ நீங்கள் ஆசைப்படுறதுக்கு வித்தியாசம் நிறைய தெரியும். நிறைய ஆசைப்பட மாட்டீங்க, முதல்ல ஆசை நிறைய இருக்கும், கரெக்டாக இல்லையா? தியானம் பண்ண அந்த ஆசை குறையுதா இல்லையா? யார் குறைச்சாங்க? நீங்களே குறைச்சிங்க. இயற்கை தன்னால் குறைச்சிருச்சு. அப்போது தன்னால் குறையும் போது பிராரப்தம் குறையும். ஆனால் சஞ்சீதம் வந்து நீ அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது.
முதல்ல சொன்ன போன வாரத்தை ஸ்பீச்சில் கூட சொல்லியிருந்தேன். வில் படுக்கலை படுக்கிறது யார் பேர்? வில் படுக்கலை படுத்திருப்பார் பீஷ்மர். போனால் சொல்லிட்டு இருந்த தக்க பேர் மறந்துட்டேன். பீஷ்மர் வில் படுக்கலை படுத்திருக்காரு. இது சொன்னதான் அடுத்த கிருஷ்ணகிட்ட கேட்கல பீஷ்மர். ஏன்னா பீஷ்மர் பெரிய தவசாலி, நினச்சா உடனே வந்து உயிர் வெளியே போவோம், திரும்பி உள்ளே வரும். உடம்பே இல்லாமல் படுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற பெரிய தியானம் பண்ணக்கூடியவர். அவர் கிருஷ்ணகிட்ட கேட்குறாரு, இதை நான் ஏன் கேட்டேன், எதை முள் படுக்கலை படுத்து பாரத அப்புறம் முடிகிற வரைக்கும் என் உடம்புல உசுறு இருக்கணும்னு நான் ஏன் கேட்டேன்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, மூணு ஜென்மத்துக்கு முன்னாடி 12 வயசை கடந்த நிலையில் ஒரு ஓனனை வாழை சுற்றி அடித்த, அந்த ஓனா சப்பாத்தி கடையில் பட்டு 17 நாள் ரத்தம் சொட்ட சொட்ட 18வது நாள் உயிரை விட்டுது. அதே 18 நாள் இப்போ கேட்டிருக்காரு. இது எங்கே பதிவு? மூணு ஜென்மத்துக்கு முன்னாடி. அப்போ எந்த இடத்துல பதிவு? அந்த பதிவு பிரபஞ்சத்தில் பதிவானதுனால தான். நீ இருக்கிற இடத்துல பதிவானதுனால அந்த கேள்வி நீயே கேட்ட, கரெக்டுங்களா இல்லையா? அப்போ நீ என்ன செயல் செய்தால் எங்கே இருக்குது? பிரபஞ்சத்தில் இருக்குது. பிரபஞ்சம் ஆத்மாவாக இருக்குது. அது ஆத்மான்றது அணுக்கள் கூட்டம், இறைநிலை, அதாவது இயற்கை தராசு, இயற்கை நியதியில் நிற்குது. அதான் இயற்கை நியதிக்கு நீங்கள் புறம்பாக எந்த வேலை செஞ்சாலும் அது தரும் சரியான பலன், தரும் சரியான பலன். அதெல்லாம் வாங்க, அதெல்லாம் ஒரு என்ன பண்ணுறது, எல்லாம் பண்ண முடியாது. அதாவது பரம அணுக்கள் பல கோடி. அப்போது ஒவ்வொரு செயலில் இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து உங்கள் பதிவுக்கு தகுந்த மாதிரி உனக்குள்ளே இயங்குறதுனால தான் நீ என்ன கேட்குறன்னு உனக்கு தெரிஞ்சு கேட்குற, சில இடத்துல தெரியாமல் கேட்குற. இல்லை இன்னொரு இடத்துல இன்னொரு ஒரு ஞானியை பார்த்து சொல்லணும் அப்படின்னா பட்டினத்தார் எடுத்துக்கலாம். பட்டினத்தார் அவர் கூட சிஷ்யதா வராரு, பத்திரிக்கையார். அவர் வழியிலே மூர்ச்சி கிடச்சிருந்தது அவருக்கு. இவருக்கு மூர்ச்சம் கிடைக்கல, அவர் கோபம் வந்துச்சு அவர்கிட்ட. யார்கிட்ட? அட பாய் மனுஷா, நான் ஊர் வாசலில் விட்டுட்டு இத்தனை வருஷமாக உன் பின்னால் சுற்றினீர், எனக்கு மோட்சம் கொடுக்கல, எனக்கு பின்னால் அந்த சிஷனுக்கு மோட்சம் கொடுத்துட்டேடா அப்படிங்கிறார். அப்போ அவங்க நீ திருவத்தூர் பக்கம் போ, அதாவது தென் பக்கம் போ, உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். தென் பக்கம் வரும்போது கூட தேடிதான் இருக்கார், கிடைக்கல அவருக்கு மோட்சம். அவர் என்ன பண்ண அப்படி சாப்பிட்டு வசதியில் கையை இங்கே வச்சு தூங்குறாரு. அதாவது இறைநிலையை பற்றி அவ்வளோ விஷயம் தெரிஞ்ச மனுஷன் கையை பிடிச்சி தூங்கிட்டு இருக்கார். ரெண்டு தண்ணி கூட எடுத்து போகிற பெண்கள் சொல்கிறாங்க, முற்றுந்துறந்த முனிவனுக்கு முழங்கை சுகம் கேட்குது. அனுபவம், சுகம் அனுபவிச்சுட்டு இருக்கான். உனக்கு எப்படி சாமியாராவ என்ன பத்திரிகிட்ட கேட்கும்போது ஓடும் நாயும் ஒட்டவே உறவான்னார். ஏன்னா பத்திரிகை அரண்மனை கோயில் வாசல் உட்காந்துருக்காரு பட்டினத்தார். ஒருத்தர் வந்து சாப்பாடு கேட்குறான், அவர் சொல்கிறாரு அடுத்த தெற்கு வாசலில் அவர் சம்சாரி இருக்கு, அவங்ககிட்ட கேள்வி சாப்பாடு கிடைக்கும். பத்திரிகிறாங்க வந்து ஓடிடுறாரு. ஓ என்னென்ன சம்சாரிங்கிறேன், ஊர் அரசன் நான் எல்லாத்தையும் விட்டு உன் பின்னால் வந்து நிற்கிறேன் முக்தி குறிக்கு வேண்டி, நீ என்ன சம்சாரிக்கிறேன். ஆமாப்பா, கையில் ஓட வச்சிருக்கல, கூட நான் இருக்குல்ல, சம்சாரம் பந்தம் தானே அது, இன்னும் சம்சாரிக்கலாம் வேறு என்ன சொல்லுது அப்படின்னு அப்படின்னாரோ. அவர் கோவம் வந்துருச்சு, ஓடும் நாயும் ஒட்டவே உறவா அப்படின்னு அந்த ஓட எடுத்துன அப்புறம் நாயம் பண்ணல அடிக்கிறார். நாய் சேர்த்து போது ஓடு உடஞ்சி விற்று சிவசிவான உள்ளே போகிறார், முக்தி அடைஞ்சிட்டார். அதெல்லாம் இவர் கோவம் வந்துச்சு. ஓ எதுக்கப்புறம் வந்து முக்தி அடைஞ்சா எனக்கு எப்படியா தருவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் திருவத்தூர் வராரு. இது கை வச்சு படுக்கும்போது பெண்கள் என்ன சொல்லிட்டு போகிறாங்க, முத்தும் தொடர்ந்து முடிஞ்சதும் முழங்க சுகம். உடனே அப்போ தான் அவருக்கு மண்டல எட்டுதுன்னா எட்டுது, இந்த சுகம் அனுபவிச்சிங்கனால தான் இறைநிலை சுகம் எனக்கு கிடைக்கல. அவர் என்ன சொல்கிறார், ஈசா இதற்காக இவ்வளோ நாள் வாழ்கிறேன் அப்படின்னாராம். முக்தி அவர் சொன்ன அடுத்த பதில், ஈசா இதற்காக ஒரு நாள் வாழ்கிறேன், ஏன்னா இந்த சுகம், இந்த சுகமானதான் அவர் வாழ்க்கை நீண்டுக்கிட்டு இருக்கு. இது ஒரு சுகமா, இது தேவையில்லைன்னு விட்டுறாரு. உடனே முக்தி, உச்சிக்கரும் இனிக்கும் போது முக்தி, கரெக்டாக அவர் கையில் கரும்பு கொடுத்துக்கும். உச்சிக்கரும்பு எது? அதுதான் உண்மையை கரெக்டாக உணர்றாரு. வேலை உச்சியில் வண்ணிக்குது, இன்னும் உச்சியில் இடிக்குது. இந்த சுகம் பண்ணுறது நீ அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த சுகத்தை விட்டு என்ன தான் நீ இறைநிலை அடைய முடியும். இறைநிலை அடைஞ்சதுனால் எதுவுமே இங்கே பிடிப்பிருக்கூடாது உங்களுக்கு. இங்கே பிடிப்பு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கிடைக்கல. இந்த பிடி எது? இந்த முழங்கை சுகம் பிடிப்பு. உலக வாழ்க்கையில் பிடிப்பு இந்த முழங்கை சுகம் அப்படின்னா இறையில் உனக்கு எப்படி முக்தி கொடுக்கும் அப்படின்னு அதுவும் தெளிவு வந்துச்சு அவருக்கு. ஈஷா இதற்காக ஒரு நாள் வாழ்ந்தேன் அப்படின்னாரு, முக்தி கழிச்சிச்சு. அப்போ அந்த பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடிய ஒரு கூத்து. அப்போ அந்த கூத்து என்னது? இவனுக்கு அறிவு தெளிவு கொடுக்காது. முழங்கை சுகம் பிரபஞ்ச புலன் இன்பத்தில் அதுவும் ஒன்று,
அப்படின்றது அவங்களுக்கு தெரிவிக்கலை. எது தெரிவிக்கலன்னு அவரோட பதிவு அவர் தெரிவிக்கல. அது தெரிஞ்சவுடனே முக்தி கிடச்சிச்சு. அப்போது நம்மளோட பதிவுனா ஏது இருந்தது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, முதல்ல ஆசையை ஆகாமை கரும் பதிவு உங்களுக்கு குறைய குறையதான் பிராரப்தம் தெரியும். பிராரப்தம் குறைய குறையதான் பிரதம சஞ்சீத கர்மம் நம்மளுக்கு வந்து விட்டு போகும். சஞ்சீத கர்மம் விட 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 தான் எங்களுக்கு முக்தி கிடைக்கும். அது வந்து காலம் முடிக்கும். அது நமக்கு அதிலே நாம் அதுக்குள்ளே அதுலேயே ப்ராக்டிஸ்லேயே இருக்கணும். எந்த விஷயமும் நம்ம போகக்கூடாது. அதாவது ஆறு குணங்கள் நம்ம மாறணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அது நம்ம தெரிந்து கொண்டோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது. அது மகிழ்ச்சியாக பயிற்சிகள் நம்ம தொடர்ந்து உடலுக்கு உடற்பயிற்சி, மனதுக்கு தியான பயிற்சி, நோய் எதிர்ப்பாற்றலை காய்களை பயிற்சி செய்தோம்னா வாழ்வோம் வளமுடன். வாழும் நாள் வரையில் இந்த உரை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.